வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இந்த வலைப்பதிவுகள் வந்து ஒரு தொடர்ச்சியாக இருக்கும். இந்த முகநூல் பதிவுகள் வந்து விட்டு போன மாதிரி போயிடும் அப்படிங்கிற ஃபீல் வந்து எனக்கு கூட இருந்தது. ஆனால் அதில் ஒரு தொழில் ரகசியம் என்னடான்னா, ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஒரு ஹேஷ்டேக் க்ரியேட் பண்ணி அதை அப்படியே போட்டுக்கிட்டு வந்தோம்னு வைங்க, என்றைக்கு நினச்சாலும் அதை வந்து ஒரு கட்டுரையாக மாற்றிட முடியும். இப்போ சமீப காலமாக சில ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் போட்டோம், காதல் வேதம், பக்தியும் காதலும், இப்படி. அதில் ஒன்று தான் வந்து இந்த பெண் கடமை, பெண்ணின் பால் மண்ணின் கடமை, இப்படி ஒரு ஹேஷ்டேகை போட்டுக்கிட்டு வந்தோம். சோகம் என்னடான்னா, தாய்க்குளம் இவங்க உலகமே வந்து ரொம்ப ரொம்ப சின்ன உலகம், அதுக்காக ஆண்களெல்லாம் வந்து உலக அரசியலில் தூள் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரல. இது இந்த கலிகாலம் சிம்பிளாக சொல்லிடலாம், ஆனால் கொஞ்சம் விரித்து சொல்ல வேண்டுமென்றால் ஒரு குறுகிய குழுக்களிடையே நடைபெறக்கூடிய இந்த திருமண உறவுகள், இதனால் வந்து என்னாகன்னா எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். ஆண்களில் ஆண்மை, பெண்களில் பெண்மை, எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு வரும். இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் இதுகளோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு ஒரே ஜாதிக்குள்ளான திருமணங்கள் கூட ஒரு காரணம். இந்த ஃபிசிக்கல் ஆட்டிடியூடு, அனாட்டமி எல்லாமே வந்து தேஞ்சி போய்கிட்டே வரும். அது காரணம் இதுதான், இந்த ஜாதி அமைப்பு, ஒரே ஜாதிகளுக்குள் திருமணம் நடக்கிறது. இது ராஜாவங்க காலத்தில் இன்னும் மோசமாக, அதாவது வந்து இந்த அரச ரத்தத்தில் அராத்த ரத்தம் கலக்கப்படாதுன்னு அண்ணனை தங்கச்சிக்கு அக்காவை தம்பிக்கெல்லாம் கல்யாணம் கட்டி கொடுத்து, அது வந்து இப்போ வந்து நாம் ராஜான்னா ஏதோ கொடுவாள் மீசெல்லாம் வச்சு கம்பீரமான உருவத்தை நாம் இமேஜின் பண்ணுறோம். எங்கள் பக்கத்தில் என்டிஆர், உங்கள் பக்கத்தில் சிவாஜி, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ராஜாவாக நடித்து நமக்குள்ள ஒரு பிரமையை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த சரித்திரத்தை புரட்டி பார்க்கும்போது, அதை ஒரே அது என்ன சொல்கிறது, இந்த மூத்திர குட்டையில் மீன் பிடிச்ச மாதிரி. மோனங்க அந்த கல்யாணத்தை கட்டினதுனால எல்லாம் பேஷண்ட்டாக தான் வந்திருப்பான், அதில் சந்தேகமே கிடையாது. அதே போல் இப்போ வந்து ஆண்களில் ஆண்மை குறைந்து வருகிறது, பெண்களில் பெண்மை குறைந்து வருகிறது. இது ரெண்டுமே வந்து பெரியார் கண்ட கனவை நனவாக்கும். இந்த ஆம்பளைங்க சைக்காலஜிலாம் எப்படின்னா, நண்பர்கள், அப்பா அம்மா, சொந்தக்காரங்க, ஆஃபீஸ் கொலீக்ஸ், இவங்கெல்லாம் வந்து இதான் உலகம் அப்படின்னு இருப்பான். பொஞ்சாதி வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி, இப்போ கேமராவுக்கு வந்து ஆங்கிள் சரியாக அமையலன்னு வைங்க, இல்லை அந்த ஃப்ளவர் வாஷை கொஞ்சம் நகர்த்து அப்படிம்போம், அதை மாதிரி தான் வந்து பெண்ணை பார்க்குறான். அதே நேரத்தில் எப்பெல்லாம் ஆண் ஆப்படிச்சிக்கிறானோ, அதாவது இவன் வருமானத்தெல்லாம் தம்பிக்காரனுக்கு டைவெர்ட் பண்ணி, இல்லை தங்கச்சிக்காரிக்கு டைவெர்ட் பண்ணி, மச்சானுக்கு டைவெர்ட் பண்ணி, இவனுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அம்மாக்காரி ஆப்படிச்சான்னு வைங்க, அப்போ வந்து பஞ்சாதி அருமை தெரியும். அதே போல் இந்த நண்பர்கள், உறவினர்கள், ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாமே, அதாவது வந்து இவனுடைய இகோ தகர்க்கப்பட வேண்டும், இவன் வந்து அடிபடணும், அப்போ தான் வந்து இவருடைய அந்த ஆளுமை என்பது பெண்ணுக்கு சமமாக வரும். கெட்டும் பட்டணம் சேருன்னு வாங்க, அதை போல் அதெல்லாம் ரொம்ப கேவலம், பஞ்சாதி கூட மதிக்க மாட்டான். இப்போ அந்தம்மா வந்து மறந்துருக்காது இல்லையா, இவர் வந்து தத்துவம்லாம் விட்டுருப்பார், பஞ்செல்லாம் விட்டுருப்பார். ஏய், நம்ம மாதிரி எனக்கு 100 பஞ்சாதி வருவா, ஒரு அம்மா வர முடியுமா அப்படின்னு.
அதில் வந்து அவங்களுக்கும் ஞாபகம் இருக்கணுங்க, அதுவும் ஒரு மனித பிறவி தானே. அது அது வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும், அடிப்பட்டு உதப்பட்டு செருப்படி பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு மனைவியே சரணம் அப்படின்னு போனால் அந்த பொஞ்சாதி கூட கேவலமாக தான் நினைப்பார். அது ஒரு பக்கம். இப்போ வந்து பாஸ் நீங்கள் ஆம்பளை தானே, பொட்டை குட்டிங்க கேடு கட்டு போனா நமக்கு என்ன, நமக்கு எல்லாம் வசதியாக தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. என்னடான்னா வாழ்க்கைங்கிறது வந்து இரண்டு சக்கரங்கள் கொண்ட சைக்கிள் மாதிரி இருக்கணும், அதுதான் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த ஒரு சக்கர சைக்கிளில் கூட போகலாம், கொஞ்சம் சர்க்கஸ் எல்லாம் தெரியணும், அது ஒரு பிரச்சனை. அதே போல் இந்த ரெட்டை மாட்டு வண்டி, இதில் வந்து ஒரு சண்டி மாட்டை பூட்டிட்டோன்னு வைங்க, அது நல்லா இழுக்கிற மாடு இழுத்து இழுத்து ஒரு கட்டத்தில் உக்காந்துக்கணும், அதை போல் ஆயிரும். அது ஒன்று. அடுத்தது இந்த பேஸ்கலின் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது, தண்ணீரை அழுத்தி சுருக்க முடியாது. இது மனித மனம், இதுவும் வந்து ஒரு தண்ணீர் மாதிரி தான், அழுத்தப்படும் போது அது எங்கேயோ ஒரு இடத்துல பிச்சுக்கிடும். அது ஒன்று இருக்குது. அடுத்தது இந்த பெண்கள் வந்து ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். இப்போ என் பஞ்சாதிக்கு பக்கத்து கடைக்கு போய் ஒரு நாலனா கடுகு வாங்குறது கூட தெரியாது, எல்லாம் நான் தான் வாங்கிட்டு போவேன் அப்படின்னு பீட்டிக்குவான். இவன் மண்டையை போட்டான்னு வைங்க, அந்த பொம்பளை ரியல் எஸ்டேட்டே பண்ணும். அதாவது அந்த திறமைகள் அது வந்து ஸ்லீப் மோட்ல இருக்கும், அவசியம் ஏற்படும் போது அதெல்லாம் வந்து இந்த மூணாவது நாள் இயேசு கண்பிடித்தாப்பில் வீழ்ச்சிக்கிட்டு மேலே வந்துடும், அதெல்லாம் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். இப்போ அட் த சேம் டைம் இப்போ வந்து ஒரு லாங் ஜம்ப் பண்ணுற அத்லெட்டிக் தாண்டதுக்கும் கடங்காரம் துரத்திக்கிட்டால் நாம் தாண்டி ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அத்லெட்டிக் தாண்டினான்னா இங்கே லான்ச் ஆகும்போதும் அதில் ஒரு டெக்னிக் இருக்கும், மறுமுனையில் லேண்ட் ஆகும்போதும் அங்கே ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், கரண்ட் இருக்கும்போதே ஒழுங்காக இன்வெர்ட்டர் கனெக்ட் ஆகியிருக்கா, பேட்டரி ஏதாவது வீங்கியிருக்கா, டிஸ்டில் வாட்டர் ஏதாச்சும் மாற்றணுமா, எல்லாத்தையும் பார்த்துக்கிறது நல்லது. இப்போ நான் சொல்வது ஹோம் மேக்கர்ஸ், ஹோம் மேக்கர்ஸை பற்றி. இப்போ வந்து பெண்கள் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறாங்க, நல்ல விஷயம். அதில் வேறு விதமான சிக்கல்கள் வரும். அதாவது வந்து இதே ஒரு கணவர், அவர் வந்து ஒரு நாலனா உத்தியோகம் பார்க்குறாருன்னு வைங்க, வீட்டில் வந்து காலனா வேலையை கூட தொட்டு பார்க்க மாட்டார், எல்லாத்தையும் வந்து மனைவி தான் செஞ்சு மண்ணாடிக்கிட்டு கிடக்கும். இப்போ திடீர்னு பஞ்சாயத்து செத்து போச்சுன்னு வைங்க, பிச்சை எடுப்பான். இப்போ நிறையா பார்க்குறோம், இப்போ என்டிஆர், என்டிஆர் மாதிரி ஒரு ஆளுமை பஞ்சாயத்து டிக்கெட்டை போட்டவுடனே வாழ்க்கையில் ஒரு வெறுமை என்பது ஏற்பட்டுருது. இப்போ அதை ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஒரு லட்சுமி பார்வதி, அந்த லட்சுமி பார்வதியின் வருகையால் அந்த எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாப்புல ஆயிடுச்சு, டிக்கெட்டே போட்டாங்க. அதை போல் இப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஒன்றை இழந்த பிறகு அதனுடைய அருமையை உணர்வது வேஸ்ட்டு, கேவலம். அதெல்லாம் வந்து தன்மானம் சுயமரியாதைக்கு இழுக்கு. இருக்கும்போதே இப்போ வந்து ஹெலிகாப்டர்லாம் வந்து ரெண்டு இன்ஜின் இருக்குமா, அதை போல் வாழ்க்கைங்கிறது ஒரு ஹெலிகாப்டர்னா ஆணும் பெண்ணும் டபுள் இன்ஜின், ரெண்டு இன்ஜினுக்கும் அழகாக ஆயிலை மாற்றணும், ரெண்டு இன்ஜினும் ஒழுங்காக வேலை செய்தால் பார்த்துக்கணும், ரெண்டுக்கும் ஃபியூவல் இருக்கா பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு ஒரு இன்ஜின் ஓடுது இல்லையான்னு அதை போட்டு தாக்கணும்னு வைங்க, இப்போ கூட ஏதோ ஒரு சைனா விமானத்தின் இன்ஜினில் வந்து ஓட்டை விழுந்துருச்சான், அது மாதிரி ஓட்டை விழுகும்போது ரொம்ப இம்சி ஆயிரும். அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது இந்த பெண்களை பற்றி
நான் இந்த அளவுக்கு கவலைப்படுறதுக்கு காரணம் என்னடானா, இந்த பிள்ளை பிறப்பு பிள்ளை வளர்ப்பு இதில் வந்து நம்ம ரோல் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடு. அதாவது ஜெயிச்சு வந்த குதிரை நம்ம குதிரைங்கிறது ஆம்பளைங்களோட சைக்காலஜி. இப்போ பையன் வந்து கொஞ்சம் வீரமாக ஷார்ப்பாக பக்காவாக வரான்னு வைங்க, ஏன் பையன். இதே அது வந்து டேமேஜ் ஸ்கிராப் சத்தன்னு வைங்க, என்ன பிள்ளைய வளர்த்து வச்சுருங்க. இதெல்லாம் நியாயமா? இப்போ வந்து இங்கே வந்து எவனுக்கும் வந்து ராஜ்யம் கிடையாது வச்சு ஆடுறதுக்கு வாரிசு வேணுங்கிறதுக்கு. ஆனால் அந்த வாரிசு என்பது ஒரு தொடர்ச்சி, மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு குறுக்கு வழி. இப்போ வந்து ஒரு பெண், இப்போ பெண்ணுக்காக வந்து சிறப்பாக வந்து ஒரு அரசாங்கமோ ஒரு அமைப்போ வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. வை பிகாஸ் பேசிக்கலி ஷீ இஸ் ஏ ஹியூமன் பீயிங். இப்போ வந்து மனித உரிமை வெங்காயம்னு நிறைய பேசுறானுங்க. இப்போ பெண்ணும் ஒரு மனித பிறவி தானே. இப்போ மனிதர்களுக்கான அரசு அப்படின்னு சொல்லும்போது அதில் பெண்களும் வந்துடுறாங்க இல்லையா. இங்கே ஏன் நம்ம வந்து சிறப்பாக இதை பற்றி பேசுகிறோம்னா, இவ்வளோ காலமாக வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டோம். இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம், இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். என்ன நீ பொம்பளை மாதிரி வேணாங்க. ஒவ்வொரு ஆணிலும் பெண் தன்மை இருக்கிறது, ஒவ்வொரு பெண்ணிலும் ஆண் தன்மை இருக்கிறது. அது ரெண்டுமே அறகுறையாக இருக்கிறதுனால தான் இந்த காதல் திருமணம் தாம்பத்தியம் எல்லாமே வருது. அப்படி அது பேலன்ஸ் ஆகும்போது அங்கே வந்து ஆண் தன்னில் குறைபட்ட பெண்மையை உணர்கிறான், பெண்ணால் ஒரு நிறைவை பெறுகிறான். அதே போல் பெண் தன்னில் ஆண் தன்மையின் குறைவை குறைபாட்டை உணர்கிறாள், ஆணின் அருகாமையால் அந்த துண்டை வந்து ஃபில்அப் பண்ணிக்கிறான். இங்கே வந்து ஆண் பெண், இங்கே வந்து உடல் அளவில் உயிரியல் பார்வையில் சில வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் பேசிக்கலி ரெண்டுமே வந்து மனித பிறவிகள் தான். இப்போ நீங்கள் எதை வேணும்னா எடுத்துக்கோங்க, அது யாருக்காக, மனிதர்களுக்காக. மனிதர்கள் நலம் பெறுவதற்காக, வளம் பெறுவதற்காக. ஏன்னா இந்த மனிதர்கள் பேசிக்கலாக வந்து எல்லாம் மிருகம்தான், காட்டுப்பயலவன். மனிதன் ஓரளவுக்காவது இந்த நாகரிகம் கலாச்சாரம் பண்பாடு இந்த கருமம் இதெல்லாம் வந்ததுக்கு காரணமே வந்து ஒரு பெண் தான். ஒரு பெண் என்பவள் ஒரு மனிதனின் வாழ்வில் நுழையும் போது அவனில் இருக்கக்கூடிய மிருகத்தன்மை குறைகிறது. இப்போ வந்து மிருகங்களெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த முகநூல் பதிவுகளில் ராஜ் அருண் என்ற நண்பர் ஒரு பதிவை போட்டிருந்தார். எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் அதனுடைய மூலத்தை தேடி செல்லும்போது அங்கே வந்து பாலியல் வெறுமை இருக்கும். பாலியல் என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல, சில காலம் உடல் சார்ந்து இருக்கலாம். அதாவது வந்து இந்த பருவம், பருவம் எய்தும்போது ஒரு கட்டம் வரைக்கும் ரத்தம் வந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது அது வந்து உடல் சார்ந்ததாக இருக்கலாம். அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா அது மனம் சார்ந்ததாக மாறுகிறது. அது எதுக்குன்னா அதில் ஒரு தொழில் ரகசியம் இருக்குது. உடல் ரீதியிலான இயலாமை, அந்த இயலாமைக்கு இது ஒரு நொண்டி சாக்கு. இது இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் அடுத்து போடக்கூடிய ஹேஷ்டேக்ஸில் பெண்ணின் பால் மண்ணின் கடமை. ஒரு மண், மண் என்றால் அது வந்து உயிர் இல்லாதது. மண் என்பது நாட்டை குறிக்கும், நாடு என்பது மக்களை குறிக்கும். தெலுங்கில் கூட தேசமன்ட்டே மட்டிக்காதோய் தேசமன்ட்டே மனுஷனோய் அப்படின்னா, அதை போல
இப்போ வந்து ஜெர்மனில் ஹிட்லர் காலத்தில் தான் வந்து உலகத்தரம் வாய்ந்த சாலைகள் போடப்பட்டதான். இப்போ கூட ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு கிடக்கு, என்ன ஆசியாவிலேயே நீளமான பிரிட்ஜை திறந்துட்டோம். அதுவா, அரசு என்பது மக்களுக்கானது, மக்களில் பெண்கள் சரிபாதி. அந்த பெண்களை, அந்த பெண்களின் உடல் நலத்தை, அவர்களுடைய மனநலத்தை, அவர்களுடைய சுதந்திரத்தை மறுதளித்து விட்டு, அலட்சியப்படுத்தி விட்டு எந்த நாடும் ஒரு மாணவுக்கும் முன்னேற முடியாது. இது வந்து இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படின்வாங்க. அதாவது கடைக்கோடி மனிதனையும் உள்ளடக்கியதாக ஒரு வளர்ச்சி ஏற்பட வேண்டும். அந்த வளர்ச்சி தான் நிரந்தரம். இல்லைன்னா அது வந்து பெலூன் மாதிரி, ஏதோ ஒரு படத்தில் விவேக் போட்டுக்கிட்டு வருவார் சிக்ஸ் பேக்கெல்லாம், விஷால் வந்து ஒரு குண்டூசியை வச்சு மிரட்டுவார், அதை போல் ஆயிரும். அதற்காக என்னுடைய விளக்கம் என்னென்னா, நமக்கு வந்து பெண்கள் மேல் சிறப்பான அக்கறை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு ஸ்டேட்ஸ்மேன், என்னுடைய நாட்டை குறித்து எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. இந்த நாட்டை ஒரு முன்னேற்ற பாதையில், அதுவும் அந்த முன்னேற்றம் வந்து நிரந்தரமானதாக இருக்க வேண்டும், அதற்காக கனவு காண்பவன் நான். எனவே நான் பெண்களை பற்றியும் அவர்களுடைய சுதந்திரத்தை பற்றியும் அவர்கள் முன்னேற்றத்தை பற்றியும் சிந்திப்பது என்பது இயல்பானது. ஆகவே காத்திருங்கள், விரைவில் வருகிறது பெண்ணின் பால் மண்ணின் கடமை ஹேஷ்டேக். நன்றி, வணக்கம். சித்தூர் முருகேசன்.